நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்புங்கப்பா உங்க பிள்ளையை நம்புங்கப்பா உங்க பிள்ளையை நம்புங்கப்பா உங்க பிள்ளையை நம்புங்கப்பா உங்க பிள்ளை கரங்களை தட்டி சொல்லுவோம் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளுமே வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளுமே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத ஏசப்பா இல்லையே அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளுமே வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளுமே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் உலகத்தில் அவர்கள் நம்ம அழுதும் என்றால் யாராக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தை தாண்டி சொல்லுவாங்க அவன் சும்மா அழுகிறான் அப்படி அவன் இப்படி தப்பு செஞ்சான்ல அதனால் அழுகிறான் அப்படி அவன் இப்படி அலைஞ்சான்ல அப்படி அழுகிறான் அப்படிம்பாங்க ஆனால் ஆண்டவுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கண்ணீர் வடித்தோம் என்றால் ஒரு சொட்டை கூட ஆண்டவர் அதை வீண் பண்ணாமல் அதை தன்னுடைய தோல் பையில் வைத்து எனக்கு உங்களுக்கு சரி கட்டுக்கிறாராம் அல்லேலூயா நம்ம அழுக யாருக்கு வரும் அப்படின்னா யாருடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக இருக்குதோ அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும் அல்லேலூயா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான தேவ சமூகத்தில் மட்டும் ஆமாம் ரொம்ப கல் நெஞ்சமாக ரொம்ப டீசண்டாக அப்படிலாம் நம்ம இருக்கவே வேண்டாம் அல்லேலூயா இது நம்முடைய தகப்பனாருடைய வீடு உங்கள் அம்மா வீடு இது உங்களுக்கு மனசில் எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்னு தோணுதோ அப்படி நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிங்க எல்லோரும் கண்களை மூடி முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி
சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் என் கருவை கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்து என் கருவை கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்திரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா. இயேசு, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுப்பா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீர். ஒரு நாளும் திரும்ப சொல்லுவோம். ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீர். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அவனரே உங்களுக்கு தான். துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி
தூக்கி சென்றி அன்பரும் கரத்தால் அணைத்து திரும்பி பார்த்து சொல்லுங்க இயேசு இல்லைன்னா நம்ம இல்லை அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை அவர் உதவி செய்யலன்னா நம்மளுக்கு ஜீவன் இல்லை நன்றி ராஜா கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு திரும்ப சொல்லுவோம் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ சுட்டி சுட்டி சூழ்ந்திருக்கிறீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ சுட்டி சுட்டி சூழ்ந்திருக்கிறீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி சத்தமாய் சொல்லுவோம் இயேசு திரும்பமாய் சொல்லுவோம் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி யெகோவா யேசப்பா எல்லாமே பார்த்து கொள்வி திரும்பவாய் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி கலங்களப்பா அங்க கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கத்தர் நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு தூதித்திடுவே கத்தர் நாமம் உஷ்மாலாதாரே பகா கல் பிராணசே கல்மரா திரும்பமா யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீ
எங்களப்பா கத்தர் நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி அப்பா ஸ்தோத்திரமே கத்தர் நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது போராட்டம் தான் ஆனால் அது முடிவில்லை தோல்வி இல்லை சில பிசாசு சில மனிதர்கள் சில சூழ்நிலைகள் போராடலாம் ஆனால் ஜெயம் எனக்கும் உங்களுக்கும் தான் ஜெயம் எனக்கும் உங்களுக்கும் தான் ஜெயம் திருச்சபைக்கு தான் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜெயம் நம்முடையது ஜெயம் சபையுடையது ஜெயம் இயேசுடையது யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமம் எங்கள் புகழிடமே இடுவேன் பிதாவாகிய தேவனுக்கு எல்லா ரெண்டு கரங்களை தட்டி எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் பிதாவே குமாரனாகிய இயேசுவை ரெண்டு கரங்களையும் ஏசப்பா நீர் ஜெயம் எடுத்தது போல ஆண்டவரே எங்களையும் ஜெயம் எடுக்க வைக்க போறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தி நீர் எங்களுக்கு சகாயம் பண்ண போறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் எங்க ஆராதனை எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு தருகிறோம் பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைபடும் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் விருத்த சேதனம் பண்ணும்படி ஆய் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே யோவான் எழுதிய புஸ்தகம் 15 அதிகாரம் யோவான் எழுதிய புஸ்தகம் 16 வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் கேட்டு கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஒன்று சொல்லுகிறார் நீங்கள் எதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அதை நான் கொடுக்கறதுக்கு நீங்கள் போய் கனி கொடுக்கணும் அந்த கனி கொடுக்குற வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் நம்ம நிலைத்திருக்கணும் ஆண்டவராகிய இயேசு என்னிடத்தில் உங்களிடத்தில் விரும்புவது கனி உள்ள வாழ்க்கை நம்ம ஜனம் எதுவும் தெரியுமா விரும்பும் இப்போ நான் நல்லா பாட்டு படித்தேன்னா நீங்கள் அருளன நல்லா பாட்டு படிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து பார்ப்பீங்க அலேலுயா அலேலுயா ஆனால் அந்த இடத்த விட்டு நான் வெளியே போன பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்றால் நான் பாட்டு படித்தது 10 நிமிஷம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் பாருங்கள் நான் நடந்து கொண்ட விதம்
உங்களுடைய மனதில் ஆழமாய் ஒரு கருப்பு புள்ளி போல விழுந்துடும். ஏன்னா இப்படி பாட்டு படித்தார், இப்படி செஞ்சார், ஆனால் இப்படி நடந்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்மளால் ஜெபிக்க முடியுங்க. நம்மளால் ஜெபிக்க முடியும், நம்மளால் காணிக்க கொடுக்க முடியும், நம்மளால் ஊழியம் கூட பண்ண முடியும். ஆனால் நம்மளால் கனி கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லை நான் என்னுடைய குடும்பமும் குறைவுள்ள குடும்பமாகவே தான் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறாரு பாருங்களா, கனி எனக்கு வேணும், கனி எனக்கு வேணும், நான் கனியை தான் எதிர்பார்க்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். சீசர்கள் அவருடைய ஊழியக்காரங்க வர்றாங்க, ஆண்டவரே உமது நாமத்தில் நாங்கள் அற்புதம் செஞ்சோம், உமது நாமத்தில் நாங்கள் அதிசயம் பண்ண ஆண்டவரே, ஊழியெல்லாம் பண்ண ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்லும் போது பாருங்கள், ஆண்டவர் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எல்லாம் செஞ்சீங்கப்பா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே. நான் அப்படி ஒரு நாள் யோசித்தேன், அற்புதம் ஊழியம் பண்ணுறது எவ்வளவு பெரிய கஷ்டங்க. அல்லேலூயா. பிசாசு விரட்டுற ஊழியம் எவ்வளவு பெரிய கஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, பிசாசு விரட்டுறாங்கன்னா எவ்வளவு கூட்டம் அங்கே தேடி போகுது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இதை விட மேலே ஆண்டவர் கனியை கொண்டு போய்க்கிறார் பாருங்களேன். நீ இப்படி பண்ணினாலும், நீ இப்படி பண்ணினாலும், என்கிட்ட ஒரு சிபிஎத்தில் இருந்த ஒரு ஊழியர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நேர் முழங்கால் நின்று ஜெபிச்சு பாருங்கள் பிரதர், உங்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இப்படி அவர்கிட்ட சொல்லிட்டேன், என்ன ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டானே, நான் எப்படியாவது பரலோகம் போகணும், அதுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, வாய் திறந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் பரலோகம் போகணும், அதுக்கு எனக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, ஆலோசனை சொல்லுங்க. இவங்களை ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லுகிறார். மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்வோம். மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம், அதில் ஆண்டவர் எருசலேமில் இருந்து பெத்தானியாவுக்கு நடந்து வருகிறார். அப்போ அந்த 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நம்ம வாசித்து பார்த்தால் ஒன்று தெரியும். ஆண்டவர் ஒரு அத்திமரத்துக்கிட்ட வருகிறார், வந்து பாருங்க அந்த அத்திமரத்தை அப்படி பார்த்துட்டு அதில் ஒன்றுமே கனிகள்லாம் இல்லை அப்படின்னு உடனே ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது. யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் துதித்தலும். அப்போ நம்மளை ஆண்டவர் சபிக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் அவர் எப்படி ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள்னு சொல்லி வர ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் ஏன் சபிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கேள்வி. நானும் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தெரியாமையே பல இடங்களில் பிரசங்கமும் பண்ணியிருக்கிறேன், அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார், அத்திமரத்தை சபித்தார்னு. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தார், இந்த அத்திமரம் யார் அப்படின்னா, அது எழுத்துப்பூர்வமாக அது மரமாக இருந்தாலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை தான் அத்திமரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை தான் இந்த அத்திமரம் என்று எனக்கு விளக்கி காட்டினார். நான் அதுக்கு பிறகு வேதத்தை திருப்ப ஆரம்பித்தேன் பாருங்களேன். முழு உலகத்தில் ஆண்டவர் படைத்த மரம் செடிகள் கொடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த அத்திமரத்துக்கு தான் ஆண்டவர் அதிகமான கனத்தை கொடுத்துருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பனைமரத்தில் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், பனையைப் போல செழிப்பான். பார்த்தீங்கன்னா 800 வகையான மக்களுக்கு புரோஜனமான 800 வகையான பலன்கள் இருக்கா பனை மரத்தில், செழிப்புக்கு அதை சொல்லுகிறார். அப்போ ஏன் இந்த அத்திமரத்தை சபித்தார் என்றால், இந்த அத்திமரத்தை ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருந்த ஸ்தானம் என்னன்னு சொல்லி தெரியுமா, மதுரமாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 9வது அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து வேகமாய் திரும்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. போதும், இந்த அத்திமரத்தை ஏன் ஆண்டவர் சபித்தார்னு சொல்லி இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிச்சிருப்பாருங்க. இந்த அத்திமரத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போதே, உருவாக்கும் போதே, இந்த பூமியில சிருஷ்டிக்கும் போதே எப்படி வைத்தார் என்றால், அதுக்குள்ள மதுரத்தை வைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அதில் 3 விதமான மரங்கள் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒலிவ மரம் வரும்.
ஒளிவ மரத்துக்கும் வேத புத்தகத்தில் மூன்று விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று கொழுமை, ரெண்டாவது தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி, மூன்றாவது அபிஷேகம். இந்த மூன்றும் ஒளிவ மரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அந்த மரங்கள் போய் அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்கு, சரி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒளிவ மரத்துக்கிட்ட போனோம் அது வரமாட்டேன்ட்டு, நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்போ அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுது, நான் என்னுடைய வாய் தரங்கள் எல்லாரும், நான் என்னுடைய அதாவே சொல்லுது பாருங்களேன். இப்போ யாரும் சொல்லலை, அதாவே சொல்லுது, எனக்கு ஆண்டவர் என்னை எப்படி உண்டாக்குனார்னா எனக்கு மதுரத்தை வைத்திருந்தார். அடுத்து அதே சொல்லுது, கனி இல்லை நற்கனின்னு சொல்லுது. அலேலுயா அலேலுயா. இந்த மதுரம் எனக்கு உங்களுக்கு எதன் தெரியுமா குறுக்கி, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுமே அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனம்தான். ஆனால் என்னையும் உங்களையும் தான் ஆண்டவர் முதல் தரமாய் தெரிந்து கொண்டு சபையில் கொண்டு உட்கார வைத்தார். அலேலுயா அலேலுயா. உபாமத்தின் புஸ்தகம் 7:6 வாசிக்கிறோம், நான் மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்து உன்னை நான் பரிசுத்த ஜனமாக என்ன செஞ்சிட்டேன், மாற்றிட்டேன். மற்றவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலங்க. அலேலுயா. இவ்வளவு பெரிய உண்மை தெய்வத்தை, இவ்வளவு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உட்கார்ற பாக்கியத்தை, சொந்த ஜனமாக மாறுற பாக்கியத்தை ஆண்டவர் தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கு தான் கொடுத்தார். மதுரம் முதல் தரமானது. தேன் சொல்றோம் பார்த்தீங்களா, தேனை விட மதுரமானது ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் இந்த அத்திமரத்தை உண்டாக்கும் போதே உள்ள மதுரத்தை வைத்து தான் உண்டாக்கினார். ரெண்டாவது இந்த அத்திமரத்தை ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார்னு சொல்லி பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 38:21. அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தார். போதும். ரெண்டாவது இந்த அத்திமரத்துக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா ஸ்தானத்தை கொடுத்திருந்தார், கேன்சர் நோயை பாருங்க, மருந்துகளால மெடிக்கலால டாக்டரால குணமாக்கப்பட முடியாத கேன்சர் நோய், அந்த கேன்சர் நோயை சுகமாக்கக்கூடிய அந்த மருந்தாய் இந்த அத்திமரத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அவனுடைய வசனம் மார்க் புஸ்தகம் 16 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் தான் சுகம் தர்றாருங்க, ஆனால் நம்ம கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த சுகம் கடந்து போகுது பார்த்தீங்களா. அல்லேலூயா. புரியுதாங்க, ஃபஸ்ட்டு ஆண்டவர் அத்திமரத்தை மதுரமாக வைத்திருந்தார், அதனால் அதுக்கிட்ட கனியை எதிர்பார்க்கிறார். மற்றவங்ககிட்ட ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கல, ஆனால் ஏன்ட்டையும் உங்கள்கிட்ட ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படலை, அவங்களுக்கு இப்படி பாஸ்டர் கொடுக்கப்படலை, அவங்களுக்கு இப்படி பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டு வரல, எனக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார்ல, அதனால் நீ எனக்கு கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த அத்திமரத்தை எப்படி வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அற்புதமாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. இதை கொண்டு யார் மேலேயாவது போட்டால், நோயாளிகள் மேலே போட்டால் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாலும் அவன் சுகமாயிடுறான். மூன்றாவது இந்த அத்திமரத்தை எப்படி தெரியுமா வைத்திருந்தார், மத்தேயு புஸ்தகம் 24:32 வாசிக்க வேண்டாம் பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய வருகையை பற்றி ஒன்றொன்றா சொல்லிக்கிட்டே வருகிறார், இது நடக்கும் அது நடக்கும். அப்போ இந்த அத்திமரத்தை சொல்கிறார், இந்த அத்திமரத்தில் இருந்து நீங்கள் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளலாம், அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம். முதல் சொன்ன மதுரம், ரெண்டாவது இந்த அத்திமரத்துக்கு என்ன ஸ்தானம் கொடுத்துருந்தாருனா அற்புதம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, அற்புதம். மூன்றாவது இந்த அத்திமரத்துக்கு என்ன தெரியுமா கொடுத்திருந்தார், அடையாளம். ஏசாய புஸ்தகம் 8:18 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், வாய் திறந்து சொல்லுங்களேன், நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். நம்ம தான் அந்த உலகத்துக்கு அடையாளங்க, நம்ம தான் அடையாளம். அதான் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே நீங்கள் நட்சத்திரங்களை போல மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, பிரகாசிங்க. தானியேல் 12 வாசிக்கிறோம், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல சுடர் விடுவார்கள். இந்த உலகத்துக்கு யார் அடையாளமா இருக்கிறா, வானவில் அடையாளம், ஒவ்வொரு தேவ பிள்ளை தான் அடையாளம். அல்லேலூயா. தெருவுக்கு யாருங்க அடையாளம், நீங்க தான் அடையாளம், உங்க குடும்பம் தான் அடையாளம். இயேசுவை எப்படி தெரியும், நம்ம தெருல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்க போங்க அலேலியா காரண வீடு இருக்கு. அலேலியா. ஆமா, எங்க தெரு இப்ப நாங்க குடியிருக்கிற வீடு இருக்கு, நாங்க அங்க குடியேறி 28 ஆச்சு. இப்ப வரைக்கும் என் பேரோ எங்க அப்பா பேரோ சொன்னா யாருக்குமே தெரியாது.
ஆமாம், யாராவது அப்படி வந்தாங்க அப்படின்னா அருள் அப்படின்னு இந்த அலேலுயாவா போங்க, அங்கே அலேலுயா அலேலுயாக்காரங்க வீடு அங்கே போங்க. ஆண்டவர் அடையாளமாக வைத்திருக்கிறார். அத்திமரத்தை சபித்தார், அத்திமரத்தை சபித்தார்னு நினைச்சிடாதீங்க. அத்திமரனா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை. அலேலுயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் சாபம் வருமா? புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய சாபம் இருக்குங்க. மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யாதவங்களை பார்த்து சபிக்கிறார். வெள்ளாடையும் செம்மறியாடையும் தனித்தனியாய் பிரித்து யார் கிரியை செய்யலோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துக்கு எப்படி ஆண்டவர் இயற்கையாகவே வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் போதே, அவர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும் போதே நம்மளை ஆண்டவர் மதுரமாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காசு இருந்தால் தான், பணம் இருந்தால் தான், படிப்பு இருந்தால் தான் நீங்கள் நினச்சிடாதீங்க. எதுவும் தேவையில்லை, இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். அல்லேலூயா. இயேசுவை விட பெருசு இந்த உலகத்தில் என்னது? ஒன்றுமே இல்லை. ஆனால் நமக்கு இந்த இது தெரியாது. நம்மளை ஆண்டவர் மதுரமாய் வைத்திருக்கிறார், நம்மளை பரிசுத்த ஜனமாக வைத்திருக்கிறார், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து வச்சிருக்கிறார். தெரியாது. ரெண்டாவது பாருங்கள், நம்மளை தான் ஆண்டவர் மற்றவங்களை சுகமாக்கக்கூடியதாக வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கங்க, நம்ம ஜபம் பண்ணி ஆண்டவர் அந்த சுகத்தை நம்ம கைகள் வழியாய் கட்ட விழுகிறார். அல்லேலூயா. அப்போ அற்புதமாக வைத்திருக்கிறாரா? மூன்றாவது பாருங்கள், அடையாளமாய் வைத்திருக்கிறார், அடையாளமாய் வைத்திருக்கிறார். இதனால தான் அந்த அத்திமரத்துக்கிட்ட ஆண்டவர் வருகிறார், வந்து ஏன்பா கனி இல்லை. ரெண்டாவது, முதல் இந்த அத்திமரம் உணராமல் போன காரியத்தை சொன்னேன், ரெண்டாவது பாருங்கள் இந்த அத்திமரம் செய்த தவற நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். ஆண்டவர் பெத்தானியாவுக்கு நடந்து வரும்போது அதில் இலைகள் இருக்கு, அதில் இலைகள் இருக்கு, ஆனால் கனியை பார்க்குறார் இல்லை. அதில் ஒரு வார்த்தையும் வருது, அது கனி கொடுக்குற காலம் இல்லை. எங்க இவ்வளவு பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவாசத்தினால நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவர், எல்லாத்தையும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு கனி இல்லாத காலம் இல்லை அப்படின்னா தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டாம், அவருக்கு யாரும் முந்தி ஒன்றை சொல்ல வேண்டாம். இலைகள் ஒரு மரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு மொட்டு ஒரு பூ வெளியே வந்தே ஆகும். அத்திமரத்தினுடைய ஸ்தானத்தை சொன்னேன், ரெண்டா இந்த அத்திமரம் செய்த தவறு பாருங்களேன், இலைகள் இருந்தால் கண்டிப்பாக கனி இருக்கும். அப்படி கனி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லி தெரியுமா? ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லது மாய்மாலக்காரன் என்று அர்த்தம். என்ட இலைகள் இருந்தா, அல்லேலூயா, என்ட இலைகள் இருந்தா கனி இருக்கணும். அவரை போல நான் பூரண பரிசுத்தவானாய் வாழ முடியாட்டாலும், ஏதோ மற்றவங்க முன்னிலே வேத வசனத்தை கை கொண்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்காவது நான் கனி கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. மாய்மாலம் பார்த்தீங்களா? ஆண்டவர் முன்னாடி வந்து இந்த அத்திமரம் மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இந்த அத்திமரம் நினச்சிட்டு இருந்துருக்குங்க, நம்ம நல்ல இலைகள் இருக்கு, நம்ம நிழலில் வந்து நிறைய பேர் உட்கார்ந்து போகிறாங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிறோம், நம்ம போய் மற்றவங்களை இயேசுவா பக்கமாக திருப்புகிறோம், நம்ம மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கிறோம், அதெல்லாம் இலைகள். நம்ம நிழலில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகலாம், ஆனால் நம்மளை உண்டாக்குன எஜமானன் நம்மக்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்பார்? நீ மற்றவங்களுக்கு நிழல் கொடு, இல்லை குளிர்ச்சி கொடு, இல்லை உட்கார வச்சுக்கோ, எனக்கு கனி வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கீழை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை கா தென்னை சுத்தம் செய், கீழை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை கா தென்னை சுத்தம் செய், பாதம்
கரங்களை தட்டி பாடுவோம். நன்பு உள்ள பொங்குதே புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகுறி ரோமில் சேர்த்திடுவே நிரப்பினிதம் நடத்துகிறி சேர்த்திடுவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி அறை பாடுவே இசையா நன்பு உள்ள பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி கீழை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி அல்லேலூயா. நான் உலகம் என்ன எதிர்பார்க்கும் வல்லமை எதிர்பார்க்கும் அல்லேலூயா வரத்தை எதிர்பார்க்கும். நம்ம இலைகளில் நம்ம மரத்தில் நிறைய பேர் வந்து போகலாம், நம்ம நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கலாம், நம்ம நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். நான் இயேசுக்காண்டி ஊர் ஊராக போய் சுவிசேஷம் சொல்லலாம். அது மற்றவங்களுக்கு நான் என் பாவத்தை என் அக்கிரமத்தை மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்தின எஜமானன் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்பார், எனக்கு கனி கொடு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, முதலாவது எஜமானன்கிட்ட இயேசு கிட்ட மாய்மாலம் பண்ணிய அத்திமரம். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த அத்திமரம் செய்த தவறு என்ன சொல்லி தெரியுமாங்க, ஆண்டவருக்கு எப்பமாவது பசி உண்டாகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரே சொல்லிட்டார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று உண்டு. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உபவாச நாட்களில் உபவாசத்தை முடித்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிருக்கு. அதுக்கு பிற்பாடு இந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம்னா, இந்த மார்க் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12-13 தான் வாசிக்கலாம். அப்போ ஏசப்பாக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தாகம், ஒரு ஆசை. அந்த ஆசையை அந்த அத்திமரத்துக்கிட்ட கேட்டிருக்கிறார். ஆண்டவர் எதையுமே கேட்டு வரல. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு எனக்கு தலை. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இது கிட்ட வந்து, சரி எனக்கு இன்னைக்கு பசி உண்டாயிருக்கு, நான் ஏதாவது சாப்பிட விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. எஜமானனுக்கு இயேசுக்கு உணவு கொடுக்கறது, இயேசப்பாவுடைய பசியை தீர்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குங்க. ஏசப்பாக்கு நிறைய ஆசைகள் இருக்குது வேத புத்தகத்தில். பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கெல்லாம் நிழல் கொடுத்துருக்கு, மற்றவங்களாம் அந்த மரத்துக்கு கீழே வந்திருக்கிறாங்க, செழிப்பாக இருந்திருக்கு, பச்சை பசேன்னு இருந்திருக்கு, ஆனால் உண்டாக்குன எஜமானனுக்கு கனி கொடுக்க முடியல. எஜமானனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியல. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம மனுஷருக்கு பிரியமாக நிறைய நடப்போம். அதனால் ஒருவேளை மனிதர்கள் என்னை உங்களையும் புகழலாங்க. நான் நம்மக்கிட்ட இயேசு வந்து அவர் எதிர்பார்ப்போடு வந்து நம்மகிட்ட வருவார். அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணும். அல்லேலூயா. இயேசுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா, எல்லாரும் என்கிட்ட அற்புதத்தை பெற வர்றாங்க, எல்லாரும் என்கிட்டருந்து வல்லமையை பெற வர்றாங்க, எல்லாரும் நன்மையை பெற வர்றாங்க. ஆனால் யாராவது ஒரு அம்மாமார், ஒரு சகோதரி,
என் பக்கத்தில் உட்கார்ந்து நான் பேசுறதை போய் கேட்டுக்கிட்டேன். அந்த ஆசை இருந்திருக்கு ஏசப்பாக்கு. அலேலுயா, அலேலுயா. எனக்கு ஒரு நாள் அதை படிக்கும் போது தான் பார்த்தேன், மரியாள் தன்னை விட்டு நம்ம மரியாள் அப்படி தான். இல்லை இல்லை, அது ஆண்டவருடைய விருப்பம். அது நம்மகிட்டருந்து அற்புதம் போது, அதிசயம் போது, வல்லமை போது, நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து நம்ம சொல்கிறத யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அலேலுயா. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எஜமானன் முன்னாடி, இயேசு முன்னாடி மாய்மாலம் பண்ண வேண்டாங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா, அவருக்கு எல்லாம் தெரியும். சகலமும் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமும் வெளிரங்கமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்களா, எஜமானனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத அத்திமரம். மூன்றாவது இந்த அத்திமரம் செய்த பெரிய தவறு என்னன்னு சொல்லி தெரியுமா? சரி, முத கூட விட்டுருங்க, ரெண்டாவது கூட விட்டுருங்களேன். இவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து நின்று கனி உண்டாகட்டும், கனித்தா அப்படின்னா அது கனி இராத காலமாக இருந்தாலும் சரி, அது எந்த காலமோ தெரியாது, படைச்ச ஆண்டவர் சொன்னால் ஒரு மரம் கேட்கணும். அல்லேலூயா. அவர் சொல்ல, சங்கீதம் 33 வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும். இவ்வளவு பெரிய செங்கடல் ஆண்டவுடைய சத்தம் கேட்டுச்சா கேட்கலையாங்க? கொஞ்சம் யோசிச்சு, செங்கடல் பிளக்குமா? அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. ஆனால் எஜமானன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வந்து நின்னா அது சொன்னால் நடக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த மவுண்ட் சபைக்கு வந்து நிற்கார் வைங்க, இப்போ இது ஒரு பெரிய மலையாக போட்டால் அது மலையாக மாறணும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. எல்லாமே வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்க, அவர் சொல்லி ஏதாவது நடக்காமல் இருந்திருக்கா, கீழ்ப்படியாமல் இருந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. கனிராத காலம் அது எல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்துட்டார். எல்லாமே பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பாதாளத்துக்கு போயிடாத, இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போ. கல்லறையை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார், உள்ளே வச்சிருக்கு வெளி அனுப்பு லாசருவே. பெரும் காற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார், இறையாதே, அமைதியாரு. மீன் அவர் சொன்னதை கேட்குங்க. அல்லேலூயா. ஒரு அற்பமான ஜந்து எப்படிங்க துட்டை விழுங்க முடியும், எப்படிங்க காசை விழுங்க முடியும்? அவர் கட்டளையிட்டார், அது உடனே கீழ்ப்படியுது. அல்லேலூயா. ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், உலகம் உண்டானது முதல் உலகம் முடிகிற வரைக்கும் கீழ்ப்படியாத ரெண்டு. அல்லேலூயா. கீழ்ப்படியாத ரெண்டு, ஒன்று அத்திமரம், ரெண்டாவது நானும் நீங்களும். வேற ஏதாவது வேத புத்தகத்தில் அவர் சொல்லி நடக்காமல் இருக்கான்னு பாருங்க. ஒன்று அத்திமரம், இன்னொன்று நானும் நீங்க. அதான் சொல்றார் 1 சாமுவேல் புஸ்தகம் 15:22, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். தண்ணிய மொண்டு வைங்கன்னா வைக்கணும், 2 மணி ஆயிட்டு, திராட்சை பழம் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாமே அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் சொல்லுவார், தெரியாமலாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் சொல்றதை நம்ம செய்யணும். கல்லை மட்டும் எடுங்கன்னா கல்லை எடுக்கணும். பார்த்தீங்களா, கீழ்ப்படியாத அத்திமரம். அத்திமரம் முதல் சொன்னேன் எந்த ஸ்தானம் கொடுத்திருந்தார், ரெண்டாவது அத்திமரம் செய்த தவறு. அத்திமரம் அத்திமரம்னா மரத்தை நினைச்சிடாதீங்க, திரும்பவும் சொல்லுகிறேன், நானும் நீங்களும் தான் அத்திமரம். அல்லேலூயா. இப்போ ஏன் என்னால் உங்களால் கனி கொடுக்க முடியல? அல்லேலூயா. ஏன் என்னால் உங்களால் கனி கொடுக்க முடியல? கனி இல்லையா? கனி இன்னும் வரணுமா? இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போதே அந்த கனியை வச்சிட்டார். அல்லேலூயா. நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து அந்த கனி செடியோடு கொடியாகிய நம்மை இணைத்து விட்டார். அல்லேலூயா. அதான் பாட்டு படித்தோம், கனி செடி நீர்
நீல அவர் தாங்க அந்த கனியை உற்பத்தி பண்றது, நம்ம அவர் கூட இணையதான் செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா நம்மளால கனி கொடுக்க முடியல? மூன்று காரியம், மூன்று காரியம் எனக்குள்ள, உங்களை யாரையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறனால என்னையே சொல்லிடுறேன். எனக்குள்ள ஏன் கனி வர மாட்டேங்குன்னா, என்னால முத வெறுத்து வாழ முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க ஜெபித்து வாழலாம், அதை விட ரொம்ப முக்கியம் வெறுத்து வாழணும். வாய் திறந்து சொல்லுங்க, நீங்க ஜெபித்து வாழலாம். வாய் திறந்து ஜெபித்து வாழலாம், ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் வெறுத்து வாழணும். ஒருவன் என் பின்னே, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகம் ரெண்டுல போட்டிருக்கு பாத்தீங்களா, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த பூமியில உள்ள என்னை விட, உங்களை விட, அவர் வாழ்ந்த எருசலேமை விட பரலோகம் உன்னதமானதுங்க, தேவதூதர்கள் உன்னதமானவங்க. ஒரு பாவம் கிடையாது, பசி கிடையாது. ஆனா அவ்வளவு பெரிய பரலோகத்தை எனக்காக உங்களுக்காக அவர் வெறுக்க போய் தானே நானும் நீங்களும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? அந்த பரலோகத்தை அவர் நேசிச்சிருந்தார்னா அவர் ஏங்க இந்த பூமிக்கு வரணும், ஏங்க பாதகன் போல தொங்கப்படணும்? தேவதூதர்கள் பாவம் இல்லாத மனிதர்கள், பரிசுத்தவான்கள், இரவும் பகலும் துதி ஆராதனைகள். ஆண்டவர் முடிவெடுத்தார், இந்த பரலோகம் நல்ல இடம்தான், ஆனால் ஏன் சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் கெட்டு போயிட்டான். அதனால நான் அந்த பரலோகத்தை இழந்து இந்த கெட்டு போன பூமியை நோக்கி நான் போக போறேன். அல்லேலூயா. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறா. நம்மளால வெறுக்க முடியுதா? அல்லேலூயா. நம்மளால ஏதாவது இயேசுக்காண்டி ஏதாவது வெறுத்திருக்கோமாங்க? இயேசுட்ட இருந்து ஏதாவது வாங்கணும், இயேசுப்பாட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் தான் வர்றமே, நான் இயேசுக்காண்டி நான் அதை விட்டுடுறேன், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். வெறுக்க முடியல அப்படின்னா நமக்குள்ள இருந்து கனி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, எந்த அம்மா அப்பா சுகத்தை இழந்து தூக்கத்தை இழந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த அம்மா அப்பாவுடைய பிள்ளைங்க ஃபுல்லா நல்லா வந்துடும், முத்தா வந்துருவாங்க. அல்லேலூயா. தூக்கத்தை இழக்க முடியாம, சுகத்தை இழக்க முடியாம, வசதி இழக்க முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்கெல்லாம் பாருங்க கெட்டு போயிடுவாங்க. அப்ப ஒண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா உன்னை வந்து நானும் நீங்களும் வெறுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். எல்லாரும் பாடுவோம். உன்னையே வேறு ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாக்கடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சும
மாற்றி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபத்துக்கு போவீங்க பார்த்தீங்களா, ஆண்டவரே என் சிந்தையில் தப்பான எண்ணம் வருது, எனக்கு கோபம் வருது, மூர்க்கம் வருது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசு அப்படி கேட்காதீங்க. நான் ஜெபிக்கிறத சொல்கிறேன், அல்லேலூயா, ஆண்டவரே என் மேலே சிலுவையை வைங்க, என் மேலே சிலுவையை வைங்கன்னு சொல்லி பாருங்க. பாடுகள் உங்களுக்கு பெருக 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 உங்களுக்கு கிருபை அப்படி பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கோபம் போகமாட்டுக்கா, இச்சை போகமாட்டுக்கா, கபடு போகமாட்டுக்கா, பரிசுத்தப்படுத்துங்க, ஜெபிக்காதீங்க, என் மேலே உங்கள் நுகத்தை வைங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நுகதம் நம்ம சுமக்க சுமக்க நானும் நீங்களும் ஆண்டவரை போலவே மாறிடுவோம். இயேசு இல்லை நம்ம, நம்ம இயேசுவாக முடியாது, ஆனால் இயேசுவை போல. அல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். வெறுக்க முடியாதவங்களால கனி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, சகிக்க முடியாதவங்களால கனி கொடுக்க முடியாது. வெறுக்கணும். அவர் சிலுவையை சகித்து, வார்த்தை பார்த்தீங்களா, சில ஆள் வெறுத்துருவாங்க, எல்லாம் வெறுத்துருவாங்க, எல்லாம் வெறுத்துருவாங்க. இப்போ எனக்கு சாம் அண்ணன், சாம் பாஸ்ட் என்னை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு எனக்கு மூணு நாள் சாப்பாடு தரல. எனக்கு நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்குங்க, ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்லி முடிச்சிடறேன்னு, எனக்கு நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும். மூணு நாள் கூப்பிட்டு வெறும் சாம்பாரையும் கூட்டையுமே போட்டுட்டு இருக்காருவைங்களேன், சரி இப்போ நான் நாட்டுக்கோழியே வெறுத்துட்டேன். அல்லேலூயா. இப்போ எங்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய குண்டு ஊசியை வச்சு 24 மணி நேரம் என்னை குத்திக்கிட்டே இருந்தாருன்னு வைங்க, இப்படி குத்தி குத்தி எடுத்தாருன்னு வைங்க, என் நிலைமை எப்படி இருக்கும்? இதுதான் சகிக்கிறது. நம்ம எல்லோரும் வெறுத்துருவோம், சிலது ஆண்டவருக்கானலாம் வெறுத்துருவோம், ஆனால் சகிக்க மாட்டோம். எவ்வளோ பிரதர் சகிக்க சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆனால் இயேசுவை பற்றி பாருங்களேன், அவர் சிலுவையை சகித்து. எபிரேயரில் அழகாக வருது, அல்லேலூயா. சகித்து 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 சகிக்க முடியுதா? வெறுத்துடலாம், சிலதை நான் வெறுத்து அண்ணங்கிட்ட வந்துடலாம், என்னை ஒரு ஊக்க வச்சு டெய்லி குத்திக்கிட்டே இருந்தார் வைங்களா, என்ன நடக்கும்? எப்படியாவது கதவு எப்பண்டா திறக்கும், இந்த ஆளை விட்டு தப்பிச்சு ஓடி, ஆனால் நம்ம அப்படி தான் ஓடிடுவோம். ஆண்டவர் நம்மளை புடமிடும் போது எப்படியாவது நீங்கள் இந்த பலிபீடத்தில் உட்கார்ந்து நீங்கள் அதை சகிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. புடமிட்டேன், பொன்னை வெள்ளியை போல் அல்ல, உங்களை ஆண்டவர் அப்படி மேலே கொண்டு வந்துடுவார். கனி உள்ளதான் இருக்கு, ஆனால் மேலே வரல, அது வெளிப்படலை, ஏன்னா வெறுக்க முடியல. ரெண்டாவது பாருங்க, சகிக்க முடியல. மூன்றாவது, ஏன் தெரியுமா நம்மள கனி உண்டாக முடியல? சாக முடியல, மாம்சத்திற்கு செத்து. எல்லாரும் வாய்த்தர்னு சொல்லுங்க, மாம்சத்திற்கு செத்து, நீதிக்கு பிழைத்து. பிழைக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் மாம்சத்தை ஒப்பு கொடுக்க முடியலையே. அதான் பவுல் ரோமர் 12 சொல்லுகிறார், சகோதரரே உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய். இந்த சரீரத்துக்குள்ள தான் இச்சை இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள தான் கபடு இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள தான் எல்லா பாவமும் இருக்கு. அப்போ இதுலேருந்து ஏன் நம்மளால் விடுதலை பெற முடியலன்னு சொல்லி தெரியுமா? இந்த சரீரத்துக்கு சாக முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கனி தர்றது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிடாதீங்க, ஊழியம் பண்ணுறது கூட ஈஸி தான். இன்னொரு இதில் சொல்ல போனால் ஜெபிக்கிறது கூட ஈஸி தான். அல்லேலூயா.
கனி உண்டாக முடியுமா? ஏசாயா புஸ்தகம் அஞ்சில் தீர்க்கதரிசி அங்கே ஒரு புலம்பல பாடுகிறார், என் நேசருக்கு ஒரு நல்ல திராட்சை தோட்டம் இருந்துச்சு, அந்த திராட்சை தோட்டத்தை நான் வேலி அடைச்சேன், வேலி அடைச்சி கற்களெல்லாம் பொறுக்கி போட்டேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையில் தான் எனக்கு அதை ஆண்டவர் விளங்க பண்ணினார். உலகத்திலிருந்து நம்மளை சபையாகிய திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கொண்டு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீர் உற்று முத்திரிக்கப்பட்ட. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்துட்டார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஆண்டவர் கற்களெல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு வார வாரம். இந்த கற்களை பிறக்கி எடுத்து போட்ட உடனே அடுத்து என்ன செய்ய போறாருனா, அதுல கனி தான் வரப்போகுது பாருங்களேன். ஆனா அதுக்குள்ள பாருங்க, நானும் நீங்களும் ஆண்டவரை தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம அடக்க விட்டுருவோம், சபைக்குள்ள வந்துடுவோம். எல்லாருமே இந்த சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனா உங்கள இருக்கிற எண்ணில் இருக்கிற கற்களை, அந்த கனி மேலே வர முடியாமல் இருக்கிற அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லை எடுத்து போடுவதற்கு நம்ம அனுமதி கொடுக்குறோமா? கல்லை எடுத்து போடாமல் மண்ணுக்குள்ளே இருந்து கனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் நல்ல பழத்தை தருன்னு சொல்லி எதிர்பார்த்தேன், ஆனால் அது கசப்பான பழமாக தந்துட்டு. அல்லேலூயா. என்னை உங்களே ஆண்டவர் ஏன் தெரியுமா ரச்சித்தார்? ஏன் தெரியுமா நமக்கு சபையை கொடுத்தார்? ஏன் தெரியுமா நம்மளுக்கு ஊழியக்காரங்களை கொடுத்தார்? என் சத்தியத்தை கேட்டு கேட்டு நீங்கள் நான் எப்படியாவது கனி கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படியாவது கனி கொடுக்கணும். ஊழியம் பண்ணுறது கூட 2வது தாங்க, நம்ம எஜமானனுக்கு நம்ம கனி கொடுக்கணும். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடி உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ற நானும் இதுல குற்றவாளியா தான் நிற்கிறேன். என் குடும்பமும் குற்றவாளியா தான் இருக்கு. ஆனா நம்ம எப்படியாவது எஜமானனுக்கு கனி கொடுக்கணும். மற்றவங்க நம்ம நிழல்ல வந்து இருக்கலாம், மற்றவங்களை நம்ம ஜபத்துக்கு கூட்டு வரலாம், மற்றவங்களுக்கு நம்ம இயேசுவை பத்தி சொல்லலாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி எஜமானன் நம்ம கிட்ட வந்து பாக்குறது, அத்திமரமே அருளே, நீ ஓண்டனா என் பசியை தீர்த்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு ஒரு தாகம் இருக்கு, தண்ணி கொடு, நான் சாப்பிட விரும்புகிறேன், நீ எனக்கு போஜனம் கொடு நான் சொல்கிறார். எல்லார் கண்களையும் மூடி உன்னையே வேறு தூவிட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். கடைசியா முழங்கால் படிட முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் போட்டு, எங்களை சபிச்சிடாதீங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை சபிச்சிடாதீங்க ஆண்டவரே, பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க ஆண்டவரே, நாங்க இனி கண்டிப்பா கனி கொடுப்போம் ஆண்டவரே, நாங்க கண்டிப்பா கனி கொடுப்போம் ஆண்டவரே, எங்களை வச்சு உங்க நாம தூசிக்கப்படாத ஆண்டவரே, இவெல்லாம் கிறிஸ்தவனாங்கிற வார்த்தையை நாங்க இனி கேட்க மாட்டோம் ஆண்டவரே.